ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கரம் மசாலா ரெசிபி. இந்த கரம் மசாலாவை நம்ம எப்படி வீட்லேயே செய்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி. அதை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னால், நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ரிசீவ் ஆகும். நான் எந்தெந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா மிளகா தான். ஸோ ரொம்ப காஞ்ச மிளகா இருக்கும் இல்லையா, சிவப்பு மிளகா. ஸோ எந்த பிராண்டு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு குவான்டிட்டி வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இதோட குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நான் 1 kg எடுத்திருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் மற்ற இன்க்ரீடியண்ட்டோட அளவை நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மிளகோட அளவு, காஞ்ச மிளகோட அளவு 1 kg எடுத்துக்கலாம். ஸோ அந்த காம்பை உடைக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. இதுக்கு வந்துட்டு 1 kg மிளகாக்கு 5 ரூபாய்க்கு நீங்கள் ஏலக்காய் வந்து வாங்கி போட்டால் போதும், அதிகமாக தேவை கிடையாது. அது கூட பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, கல்பாசிப்பூ, அன்னாசி மொக்கு, இது எல்லாமே வந்துட்டு டோட்டலாக 200 கிராம் வரைக்கும் இருக்கணும். ஸோ இது எல்லாமே சேர்த்து 200 கிராம் அளவு இருக்கணும். இந்த ஸ்டார் அனைஸெல்லாம் வந்துட்டு அன்னாசி மொக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்துட்டு நீங்கள் நார்மலாக பார்க்கக்கூடிய பிரியாணி இலை, இது வந்துட்டு கல்பாசிப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தெரியாத இன்க்ரீடியண்ட்காக உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். நெக்ஸ்ட் இது வந்துட்டு பட்டை. அடுத்தது இது வந்துட்டு பிரியாணி இலை, நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ புதுசாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியறதுக்காக நான் காட்டிகிட்ருக்கேன். ஸோ குட்டி குட்டியாக குச்சி குச்சியாக கருப்பாக இருக்குல்ல, அது வந்துட்டு கிராம்பு. ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இவ்வளோதான். இது எல்லாமே வந்துட்டு டோட்டலாக 200 கிராம் அளவு இருக்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜீரகம் 150 கிராம், சோம்பு 150 கிராம் நம்ம எடுத்துக்கலாம். 1 kg மிளகாக்கு ஜீரகம் 150 கிராம், சோம்பு 150 கிராம் எடுத்துக்கலாம். அது கூட மிளகு 100 கிராம் எடுத்துக்கலாம். ஜீரகமும் சோம்பும் தனித்தனியாக 150 கிராம் எடுத்துக்கலாம். மிளகு வந்துட்டு 100 கிராம் மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த வெறலி மஞ்சள் இருக்குல்ல, இது வந்துட்டு 50 கிராம் அளவு எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இந்த வெறலி மஞ்சள் கடையில் இந்த மாதிரி கேட்டு வாங்குங்க. இந்த மாதிரி நம்ம வெறலி மஞ்சள் சேர்க்கும் போது நம்மளோட கரம் மசாலா வந்துட்டு ரொம்ப நாளைக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும், கெட்டு போகாமலும் இருக்கும். அதுக்காகவே நம்ம வெறலி மஞ்சள் சேர்க்குறது. நார்மல் மஞ்சளை விட வெறலி மஞ்சள் இந்த மாதிரி கேட்டு வாங்குங்க. நிறைய கிராசரி ஷாப்ஸில் எல்லா இடத்துலையுமே நமக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த பிளேட்லேயே வந்துட்டு நான் மாற்றிடுறேன். மாற்றிட்டு இது இப்போ எல்லாத்தையும் வந்துட்டு வெயிலில் வச்சு நல்லா காய வைக்கணும். நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வரமிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்துட்டு இந்த சோம்பு, ஜீரகம், மஞ்சள், இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ நல்ல ஒரு பேப்பரை வச்சு வெயிலில் நல்லா காய வைங்க. காய வச்சுட்டு இது எல்லாத்தையுமே கொண்டு போய் மிஷினில் அரைக்க போகிறோம். ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு மசால் தூள் நமக்கு கிடைக்க போகுது. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி. நான் கீழே இன்க்ரீடியன்ட்ஸ் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க புரியாதவங்களுக்காக. ஸோ இந்த இன்க்ரீடியண்ட்லாம் நல்லா வெயிலில் நல்லா அடிக்க வெயிலில் வந்துட்டு ஒரு 2 நாள் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. ஈரமில்லாமல் இருக்கிற நேரத்தில் நீங்கள் மில்லில் கொண்டு போய் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா ஒரு சாஃப்டாக நல்லா நைஸாக நமக்கு கிடைச்சிடும். வீட்டில் வந்துட்டு அரைச்சா இந்த மாதிரி கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுவல் காய்க்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு கறி குழம்பு, நார்மலாக கரம் மசாலா யூஸ் பண்ணி நம்ம நிறைய வந்துட்டு குருமா வைக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வெரைட்டி வெரைட்டியாக நம்ம வந்துட்டு நிறைய செய்யலாம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கரம் மசாலா ரெசிபியை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை நீங்கள் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா சமைக்க ஆரம்பித்ததுலேருந்து இந்த கரம் மசாலாவை தான் நான் யூஸ் பண்ணுறேன். வெளியில் கடையில் வாங்கி நான் யூஸ் பண்ணது கிடையாது. கரம் மசாலா உண்மையிலேயே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எல்லா ரெசிபீஸ்க்குமே இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். குருமாலேருந்து வறுவல் காயிலேருந்து எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு முறையாவது எனக்காக நீங்கள் செஞ்சு பாருங்கள். குவான்டிட்டியை குறைச்சிட்டு நீங்கள் செஞ்சு பார்த்து கூட எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கீப் ஆன் ஸ்மைலிங். தேங்க்யூ very much for watching this video. Bye.